வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவில் 800க்கும் கீழ் வந்தது கோவிட். இந்தியாவில் தினசரி கோவிட் பாதிப்பு 800க்கும் கீழ் வந்தது. அதிகபட்சமாக கேரளாவில் 196 பேரும், டெல்லியில் 137, மிசோரத்தில் 149 பேரும் பாதிக்கப்பட்டனர். மொத்த பாதிப்பு 4.30 கோடியாக உள்ளது. மேலும் 19 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.21 லட்சமாக உள்ளது. மேலும் 946 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4.25 லட்சமாக உள்ளது. 10889 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 185.90 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. போடாத சாலைக்கு ரூபாய் 3.5 கோடி மோசடி. கரூர் மாவட்டம் வால்காட்டுப்போதூர், காக்கவாடி பிரிவு, நன்னியூர் போதூர், மண்மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் நல்ல நிலையில் உள்ளன. புதிதாக போட்டதாக 3.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதிகாரிகள் மீது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆதாரங்களுடன் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது தெரிந்த தனியார் ஒப்பந்ததார நிறுவனம் அவசர அவசரமாக அப்பகுதிகளில் சாலைகளை தோண்டி பணி நடப்பது போல் காட்டிக்கொண்டனர். இது பற்றியும் கலெக்டரிடம் புகார் அளித்தார். ஆனால் நடவடிக்கை இல்லை. அதிமுக சார்பில் முதல்வரின் தனிப்பிரிவு தலைமை செயலாளரிடம் புகார் அளித்தனர். நெடுஞ்சாலைத்துறை குழுவினர் சாலைகளில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் கரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் பூபால் சிங், கோட்ட கணக்கர் பெரியசாமி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து நெடுஞ்சாலைத்துறை முதன்மை இயக்குநர் தீரஜ்குமார் உத்தரவிட்டார். கார்த்திக் ஒரு அறியாத பிள்ளை. இளங்கோவன் கலாய். திருவாரூரில் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் பங்கேற்றார். கார்த்திக் சிதம்பரம் குழந்தைத்தனமாக இருக்கிறார் என கலாய்த்தார். கார்த்திக் ஒரு அறியாத பிள்ளை என்று நான் நினைக்கிறேன். காரணம், திராவிட மாடல் என்றால் என்ன என்பதை நேற்று வரைமுறையிலிருந்து கூட ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், தமிழர்கள் வாழ்விலை உயர வேண்டும், வெளிநாட்டு முதலீடு அதிகமாக வர வேண்டும், இதையெல்லாம் செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கார்த்தி இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்கின்றார். மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன், முதல்வர் நலம் விசாரிப்பு. காய்ச்சல் காரணமாக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நேற்றிரவு சேர்க்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது துரைமுருகனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனை சென்று துரைமுருகனிடம் நலம் விசாரித்தார். இன்று பிற்பகல் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஓட்டு போட்ட கமிஷன் பணம் எப்போதான் தருவீங்க? நகராட்சி தலைவியிடம் கவுன்சிலர் அடம். தேனி அல்லிநகரம் நகராட்சி தேர்தலில் மொத்தம் உள்ள 33 வார்டுகளில் திமுக 19 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிமுக 7 வார்டுகளிலும், காங்கிரஸ் அமமுக தலா 2, பாஜக 1, சுயேச்சைகள் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. பெரும்பான்மையுடன் நகராட்சியை கைப்பற்றிய திமுக தலைவர் பதவியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கியது. ஆனால் 10வது வார்டில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற ரேணுபிரியா, 20வது வார்டில் வெற்றி பெற்ற கணவரும் நகர திமுக பொறுப்பாளருமான பாலமுருகன் துணையுடன் நகராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றினர். கட்சி தலைமை உத்தரவுக்கு எதிராக தலைவர் பதவியை பிடிக்க மற்ற கவுன்சிலர்களிடம் பேரம் பேசிய தம்பதியின் முயற்சி வெளிச்சமாகியுள்ளது. கவுன்சிலர்கள் கூட்டத்துக்கு அழைக்கும் நகராட்சி தலைவரிடம் 29வது வார்டு கவுன்சிலர் சந்திரகலா ஈஸ்வரி ஓட்டு போட்டதற்கான கமிஷன் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. சொல்லுங்க. நல்லா இருக்கும். சொல்லுங்க. வேலையில இருக்கீங்களா? கடையில தான் இருக்கேன். சரி சரி. நாளைக்கு மீட்டிங் வர சொல்லுங்க. வேற ஒண்ணும்ல, ஏதாவது ரெண்டு வேலை நம்ம வார்டுக்கான வேலை இருக்கு. அது இப்ப எல்லா பேருமே சேர்ந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப அண்ணே உங்களும் செல்வண்ணனும் ரூபா தருவாங்கல்ல, அது குடுக்க சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே ஒன்னா பேசியிருக்காங்க போல. மொத்தம் 11 ரூபா வரணும்ல, அதுவும் வரல. இப்ப நாளைக்கு இந்த இது போடுறதுலயுமே எந்த கமிஷனுமே இல்ல. இந்த ரெண்டு வரட்டும், இந்த கமிஷனை கூட விடுங்க, குடுக்கற காசை குடுக்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பேசிருக்காங்க போல. யாரு யாரு? எல்லாருமே தான், எல்லா கவுன்சிலருமே தான். அது அவர் குடுக்கணும், மாவட்டம் தானே தரணும். யாரு யார் மாவட்டம் யாரு? இல்ல, அண்ணன் தானே தருவாங்க. வைஸ் சேர்மன் எடுத்தது யாரு? செல்வண்ணே. ஆமா, அவர் தானே தரணும். ஆமா ஆமா, அவர் முதல் குடுக்கணும்ல. இல்ல, ரெண்டு பேருமே குடுக்க சொல்லி நம்ம எலெக்ஷனுக்கு மட்டும் நம்ம பாதி குடுத்துருக்கோம் எல்லாருக்கும். இப்ப அண்ணே வந்து எலெக்ஷன் செலவுக்கு நம்ம குடுத்துதானே எல்லாருக்குமே குடுத்துதான் நம்ம செலவழிக்க வச்சோம். நம்ம தான் முதல் உறுதி பண்ணி குடுக்கட்டும்.
இல்ல இல்லப்பா, எலெக்ஷன் அப்ப அண்ணன் சொன்னார்ல, நான் எல்லாத்துக்கும் 5 ரூபா கொடுத்துறேன்ப்பா, செக்கப் கொடுத்துறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார்ல, 5 ரூபாய் அங்கதான் இருக்கு. ரயில் நிலையங்களில் கஞ்சா சப்ளை, 13 பேர் கைது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே போலீசார் ரோந்து சென்றனர். அங்கே கும்பலாக நின்றிருந்த திமோதி, பிருத்வி, ஸ்ரீராம், ரோகனிடம் விசாரணை நடத்தினர். அவர்களிடம் இருந்து குட்கா பொட்டலங்கள், போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். திரிபுராவிலிருந்து நண்பர்கள் வாங்கிக் கொடுத்தது தெரிந்தது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணிகளுக்கு ரகசியமாக அவற்றை விற்று வந்துள்ளனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்று வந்த ஹரீஷ், லோகேஷ், நரேஷ், ஏகாட்டூர் ரயில் நிலையம் அருகே போதை மாத்திரை விற்று வந்த சச்சின், சரவணன், வாசு, ரகுமான், யூசப், கவுஸ்ருதீன் ஆகியோரை கைது செய்தனர். மொத்தம் 20 லட்சம் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். 2 கார், 2 பைக்குகளை கைப்பற்றினர். கட்டுக்கட்டாக 200 ரூபாய், உத்துப்பார்த்தால் கள்ள நோட்டு. சென்னை மணலி புதுநகரில் உள்ள வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தினர். ஒரு வீட்டில் நுழைந்தபோது 6 பேர் பதறி ஓடினர். அவர்களை மடக்கிப் பிடித்தனர். வீட்டில் கட்டுக்கட்டாக 200 ரூபாய் நோட்டு இருந்தது. எல்லாமே கள்ள நோட்டு. கல ஜெராக்ஸ் மிஷின்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். யுவராஜ், பிரபாகரன், இம்தியாஸ், ஜான் ஜோசப், ரசூல்கான், முபாரக் ஆகியோரை கைது செய்தனர். 6 மாதத்திற்கு முன் மணலியில் வீடு வாடகை எடுத்து கள்ள நோட்டு அச்சடித்து வந்தது தெரிந்தது. இதற்காக 11 லட்சம் ரூபாய் செலவு செய்தனர். எவ்வளவு கள்ள நோட்டு புழக்கத்தில் விட்டார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்துகின்றனா்.